தோனியின் பேட்டிங் ஃபார்ம் குறித்து கவலையில்லை, வரும் போட்டிகளில் சிறப்பாக விளையாடுவார் என்று புனே அணியின் கேப்டன் ஸ்மித் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். IPL சீசன் 10வது T20 கிரிக்கெட் திருவிழா நடைபெற்று வருகிறது. புனே அணியில் இந்தியாவின் சாதனை கேப்டன் மகேந்திர சிங் தோனி இடம் பிடித்திருக்கிறார். இதுவரை புனே அணி 3 போட்டிகளில் விளையாடியிருக்கிறது. முதல் போட்டியில் வெற்றி பெற்ற புனே அடுத்த 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்துவிட்டது. 3 போட்டிகளிலும் தோனி சரியாக பேட்டிங் செய்யவில்லை. முதல் போட்டியில் 12 பந்தில் 12 ரன்னும், இரண்டாவது போட்டியில் 11 பந்தில் 5 ரன்னும், மூன்றாவது போட்டியில் 14 பந்தில் 11 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். இதனால் அவரது பேட்டிங் குறித்த விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் புனே அணியின் கேப்டன் ஸ்மித் தோனியின் பேட்டிங் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக கூறினார். தோனியின் பேட்டிங் குறித்து ஸ்மித் கூறுகையில், தோனியின் ஃபார்ம் குறித்து நான் கவலைப்படவில்லை. அவர் ஒரு தலைசிறந்த வீரர். நாங்கள் 3 போட்டிகளில் மட்டுமே விளையாடியிருக்கிறோம். இந்த தொடரில் மீதமுள்ள போட்டிகளில் அவர் சிறப்பாக விளையாடுவார் என கூறினார். நேற்று இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தோனி பற்றி ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டியளித்திருந்தார். அதில் அவர் தோனி T20 போட்டிகளுக்கு ஏற்றவர் கிடையாது என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தோனி நடப்பு IPL தொடரில் சரியாக சோபிக்கவில்லை என்பதால் அவர் தனது பழைய பாணி இயல்பான அதிரடி ஆட்டத்துக்கு திரும்ப வேண்டுமென்று ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரரும் நடப்பு வர்ணனையாளருமான பிராட்லி ஆலோசனை வழங்கியிருக்கிறார். யார் என்ன கூறினாலும் தோனியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ரசிகர்கள். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.